தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தப்போ எடுக்கப்பட்ட வீடியோவை தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது ஜீவா அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரியை ஷேர் பண்ண அதை மென்ஷன் பண்ணி டிடியும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் காட்டின மாதிரியே அதாவது ஜீவா மற்றும் ஜெய் ரெண்டு பேருக்குமே சண்டை வந்திருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேர் சண்டையுமே நடக்கும்போது எயின் எஃபெக்ட்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஊட்டியில் சம குழுவாக இருந்திருக்குது. அந்த குழுவில் நடுங்கிக்கிட்டு அந்த எயின் எஃபெக்ட்லாம் நடிக்கும் போது ஜீவாவும் ஜெய்யுமே துடிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறமா சீன ஆக்ஷன் சொன்ன உடனே ரெண்டு பேரும் அடித்த மாதிரி உருண்டுகிட்டு இருக்க அதை பார்த்துட்டு டிடியும் தடுக்க போகிற மாதிரி குறுக்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் அந்த சின்ன வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது டிடி அவர்கள் அந்த குழுவில் கஷ்டப்பட்டு நின்று அவங்களுக்குள்ள இருக்க சண்டையை விலக்கி விடுறதுக்கு ட்ரை பண்ணது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த வீடியோ டேக் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க நார்மலாகிட்டாங்கன்னு சொன்னோம். இருந்தாலும் அந்த குழுவில் அவ்வளோ தண்ணியோடு நிற்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்திருக்குது. அதோடு இவங்க ஒரு அழுகிற மாதிரியான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நோயினால் இவங்களால் நடக்கவே முடியாமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது. அது பேர் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். அதாவது இது முட்டிகள் பகுதியில் அதிகமாக பாதிக்குமாமா. ஸோ இந்த பாதிப்பு வருது அப்படின்னா இதில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். மூட்டு பயங்கரமாக வலிக்கிறதும் நடக்கவே முடியாமல் போகிறதும் தான் இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸாக இருக்குமாமா. ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண முடியுமே தவிர அதை க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது ஸ்டார்ட் ஆகும் போதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதுவும் இதோட நோய் தாக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்போட மற்ற பகுதிகளையும் பாதிக்கும், ஆர்கன்ஸையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நோய்க்கு தன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சில மாதங்களுக்கு முன்னாடி டிடி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் ஹீல்ஸ் போடுறதையே முற்றிலுமாக நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஹீல்ஸ் போடும்பொழுது அவங்களுக்கு முட்டு பகுதியில் பயங்கரமான வலி ஏற்படுமாமா. ஹீல்ஸ் போடும்போது காலை நல்லா கீழே ஊழிக்கிட்டு மொத்த ப்ரெஷரையுமே ஃப்ரண்ட் ஃபுட்டில் கொடுக்க வேண்டியது இருக்கிறனால மூட்டு பகுதிக்கு அதிகமான ப்ரெஷர் கிடைக்குது. ஸோ அதனால் வலி அதிகமாக இருக்குன்னு அதனால் அவங்க ஹீல்ஸ் போடுறத முற்றிலுமாக நிப்பாட்டிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஹீல்ஸை கட் பண்ணிட்டு நார்மல் செப்பல்ஸ் அண்ட் நார்மல் ஷூஸ் தான் போட்டுட்டு இருக்கிறாங்களா. மற்ற இடங்களில் துருத்துருன்னு தெரியவங்க ஒரு சில இடங்களில் மட்டும் வீல் சேரில் வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்பப்போ காலுக்காக அவங்க நிறைய எக்ஸசைஸை எடுத்துக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோர் டிராவலை அதிக அளவில் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறாங்களாமா. காரணம், இந்த கால் பிரச்சனையினால இவங்க நிறைய தடவை வழிகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஃபாரின் டூர் போனப்போ கூட அவங்க வீல் சேரில் தான் அங்கேயும் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் போகிறத அப்பப்போ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிடி இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலேஜில் ரச்சரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சோஷியல் மீடியாக்களில் சொல்லப்பட்டு வருது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதும் தெரியல. விஜய் டிவி பக்கமும் இவங்க அதிகமாக ஷோஸ் பண்ணுறது கிடையாது. கடைசி இவங்க பொன்னியின் செல்வன் படத்தோட ஆடியோ லான்ச்சை மட்டும்தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் இவங்க பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் தலையை காட்டிட்டு போகிற டிடி அடிக்கடி வரணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நிறைய பேர் தங்களோட பயங்கரமான ரிக்வெஸ்ட்டுகளை அவங்களோட சோஷியல் மீடியா பக்கங்களில் கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த மாதிரி நினைச்சு பற்றின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம தமிழ்நாடு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.